பிசினஸ் பெஞ்ச் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரி ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டவுட் என்ன அப்படின்னா, லோக்கலில் எத்தனையோ இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க, நான் வீடுகிட்ட போனேன் அப்படின்னா நான் அவங்கள்ட்ட போகாமல் எதுக்காக உங்கள்கிட்ட வரணும்? இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2350 சூஸ் பண்ண ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் 2150 அதே மெட்டீரியல் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சொல்லுங்கள், எப்படி அமௌண்ட்டை மிச்சப்படுத்த முடியும்? லோக்கல் இருக்கிற மேஸ்திரி என்ன பண்ணுறாங்கன்னா, கம்பி வந்து தேவையில்லாத இடத்துல அதிகமாக கொடுத்துறாங்க. சரி ஓகே சார், நீங்கள் ஆன்சைட்ல இருக்கும்போது எனக்கு எந்த டவுட் இருந்தாலுமே நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். இதே இதே நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் யார்கிட்ட எனக்கு வந்து டவுட்டில் கேட்கறது? ஆக்சுவலாக கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் கிடையாது, கட்டி முடிச்சதுக்கு முன்னாடியும் கிடையாது. ஓகே, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து. நீங்க ஒரு வீடு கட்டணும் முடிவு பண்ணிருக்கீங்க, அதுவும் கம்மியான அமௌண்ட்ல லக்ஸரியா வீடு கட்டணும் முடிவு பண்ணிருக்கீங்க. சோ அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியா நமக்கு இல்லாம இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்தெந்த பொருள் எங்கெங்க வாங்கணும் அப்படின்ற ஐடியா சுத்தமா நமக்கு இல்லாம இருக்கும். சோ அதுக்காக தான் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு கம்பெனி வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க வீடு கட்டுறதுக்கும் ஒரு நார்மல் இன்ஜினியர் வீடு கட்டுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வருது, என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது, இதை பத்தின முழுமையான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டனை அழுத்திக்கங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது, ஒரு சின்னதாக ரெண்டு கொடுத்துருங்க. கம்பெனி வந்து பிஸ்னஸ் பெஞ்ச் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம எல்லார் வீட்டுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஆஸ் பர் கிளைண்ட்ஸோட ரெக்யர்மெண்ட் படி நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க அவங்க தேவைக்கேற்ற மாதிரி? அவங்க தேவைக்கேற்ற. சூப்பர், ஓகே ஓகே. சரி ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு டவுட் என்ன அப்படின்னா, லோக்கலில் எத்தனையோ இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க, நான் வீடுகிட்ட போகிறேன் அப்படின்னா நான் அவங்கள்ட்ட போகாமல் எதுக்காக உங்கள்கிட்ட வரணும்? சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா சார், இப்போது ஒருத்தர் எல்லா வேலையும் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எல்லா கால் வச்சுக்கிட்டு அதில் ஒரு அவுட்புட் வர்றதுக்கும் ஒவ்வொன்றுக்குன்னு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு டீம் இருக்காங்க. ஓகே ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் நம்ம அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதை டோட்டலாக சேர்த்து ஒரு வீடாக வருதுங்கும் போது அது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே, அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான் பிஸ்னஸ் பெஞ்ச் கன்ஸ்ட்ரக்ஷன். எந்த ஒரு கடை கோடியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். சூப்பர் சூப்பர். அப்போ நம்மள்ட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு டீம் இருக்குங்களா? ஆமாம் சார், எல்லாத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம டெடிக்கேட்டடான ஒரு டீம் இருக்காங்க. ஓகே சார், என்னென்ன டீம் இருக்கு நம்மள்ட்ட? நம்மளுக்கு ஆர்கிடெக்சர் டீம் தனியாக இருக்காங்க, ஸ்ட்ரக்சரல் டீம் தனியாக இருக்காங்க, குவாண்டிட்டி சர்விங் டீம் தனியாக இருக்காங்க. ஓகே, குவாலிட்டி செக்கிங்காக நம்மளோட ரீஜனல் மேனேஜர் டீம் தனியாக இருக்காங்க, கஸ்டமர் சப்போர்ட் டீம் தனியாக இருக்காங்க. ஸோ இந்த அஞ்சு டீமோட இன்புட்டும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு எக்ஸிக்யூஷனும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார், இத்தனை டீம் இருந்துச்சா அப்படின்னா நான் அந்த இன்ஜினியர் கொடுக்குற காசை விட இதை காஸ்ட் அதிகமாக வருமே. அதுதான் இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயமா பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு இன்ஜினியருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ அதுக்கு அதோட நம்மளுக்கு கம்மியாக கூட கொடுக்க சான்சஸ் இருக்குது. அப்படி ஏன்னா நம்ம ஒவ்வொருக்கும் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அந்த டிசைனுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுதுங்கிறத எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி அதை தான் நம்ம கொடுக்குறோம். சரி ஓகே சார், அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மகிட்ட எவ்வளோ வருது? ஆனால் எவ்வளோ டீம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதிகமாக வரும்னு நினைக்கிறேன், எவ்வளோ வருது? அப்படி கிடையாது சார், இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் அவங்களுக்கும் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணி அந்த டிசைனுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஓகே, பட் நம்ம வெப்சைட்ல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் நாலு விதமான டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம், லக்ஸரி, அப்புறம் வந்து பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வெரைட்டி வச்சிருக்கோம். ஸோ நாலுக்குமே அதில் வந்து ரேட் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஐடியா இருக்காது தான். இப்போ இந்த ரேட்டு சூஸ் பண்ணால் இந்த டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் வரும், இந்த ஸ்டாண்டர்டில் நம்ம ஒர்க் இருக்கும், இந்த ஹைட்டு வரைக்கும் நம்ம டைல்ஸ் விட்டோம். ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்டுக்காக தான் அந்த ஒரு ரேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ரீமியம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2350 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் உங்களோட டிசைன் படி எவ்வளோ வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த அப்படி தான் நம்ம ரேட் கோட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஓப்பன் டிசைனாக வேணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ கிச்சன் ஏரியாலும் சரி, இப்போ லிவிங் ரூம் ஏரியாவில் ரெண்டு வால் கம்மியாக இருக்குதுங்கும் போது அந்த வால்க்கான மெட்டீரியலும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி அதுக்கான ஒர்க்கும் இருக்காது. அப்படிங்கும் போது நம்மளுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும்போது அந்த ரேட்டை தான் நாங்கள் உங்களுக்கு கோட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே, இப்போ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 2350 சூஸ் பண்ண ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் 2150 அதே மெட்டீரியல் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே, ஏன்னா அவங்களோட டிசைன் அந்த ரெக்குயர்மெண்ட் தான் இருக்கு. ஓகே சார் ஓகே, இதெல்லாம் எப்படி எனக்கு பிஃபோரவே சொல்லிடுவீங்களா இல்ல அதுக்கு அப்புறம் எல்லா பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவீங்களா? இல்ல இல்ல சார், நம்ம பிரையரா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டாப் டு பாட்டம் எல்லாமே அனலைஸ் பண்ணி டீடைல் அவுட்டா எடுத்து கொடுத்துருவோம். ஓகே ஓகே, அதை வச்சுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். உங்களுக்கு டிசைன் இதெல்லாம் ஃபைனல் ஆனச்சு அப்படின்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஓகே ஓகே. ஸோ அதுக்குன்னு தனியா ஒர்க் பண்றதுக்கு நம்ம ஆர்கிடெக்சர் டீம் ஃபர்ஸ்ட் டைம் பிரையரா ஒர்க் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே ஓகே, அந்த டீம் டோட்டலா கொடுக்குற அவுட்புட்டை வச்சு அதுக்கு அடுத்தது நம்ம மூவ் ஆகும். சரி ஓகே சார், இப்போ நீங்க டிசைனை பேஸ் பண்ணி தான் அமௌண்ட் வருது, காஸ்ட் வருது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதை யார் சூஸ் பண்றது?
அதுக்கு டெடிக்கேட்டடா ஒர்க் பண்றதுக்கு நமக்கு ஆர்கிடெக்ட் டீம் இருக்காங்க. ஓகே ஓகே. சோ நம்ம ஆர்கிடெக்ட் டீமோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம டீம்ல இருந்து ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு டோட்டலா கொடுப்பாங்க. சரி ஓகே. அவங்க ஐடியா என்னங்க நீங்க கேட்டீங்க. சரி ஓகே சார். ஓகே மேம், ஆர்கிடெக்ட்னு சார் சொன்னாரு, ஒரு பில்டிங்ல ஒரு ப்ராஜெக்ட்ல உங்களுடைய வேலை என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக கிளைண்ட்டோட பேசிஸ் பொறுத்து தான் சார் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணுவோம். ஓகே. ஃபஸ்ட்டு கிளைண்ட்டுக்கிட்ட பேசுவோம், அவங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அது இதெல்லாம் பேசிட்டு நாங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங்ஸ் போடுவோம். ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு சிலது வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப்பிங் எனக்கு பெருசாக வேணும்னு கேட்பாங்க. இப்போ லேடிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு மோஸ்ட்டாக கிச்சனில் தான் ஒர்க் இருக்கும். ஸோ கிச்சனை நம்ம வந்துட்டு மோஸ்ட்டாக ஃப்ரண்டில் டிசைன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி டிசைன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு யார் வராங்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகே மேம், நம்மளாம் பல பேர் பார்த்தா அப்படின்னா வீடு கட்டும்போது வாஸ்து பார்த்து தான் கட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்கிடெக்டா நீங்கள் எப்படி கட்டுவீங்க? சார் வாஸ்துவை பேஸ் பண்ணி தாங்க சார் நாங்களும் கட்டுவோம். ஏன்னா இப்போ இருக்க எல்லாருமே வாஸ்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால கண்டிப்பாக வாஸ்து வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணி தாங்க சார் கட்டுவோம். ரைட், ஓகே ஓகே. ஸோ ஓகே மேம், இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, இது எல்லாமே நீங்களே பார்த்துருவீங்களா இல்லை அது கருத்து ஆளுக்காங்களா? இல்லைங்க சார், எங்கள் ஒருத்தரால் இது முடிக்க முடியாது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரக்சரல் டீம் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் பிளான் பண்ணும்போது உள்ளே வந்துட்டு நிறைய வேரியேஷன் கொண்டு வருவோம். ஜென்ரலாக ஒரு பிளானாக ஒரு வால் விண்டோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் உள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வந்துட்டு கொண்டு வரணும். மத்தபடியாவும் டிசைன் பண்ணுவோம் சார், அதுக்கு கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட் தேவைப்படும். ஓகே ஓகே. அவங்க பார்க்கலாங்களா? ஆ பார்க்கலாம் சார். ஓகே சார், இதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்ட் டிபார்ட்மென்ட் பேசணும். சோ அவங்க பார்த்தா அப்படினா எல்லாமே தனால பண்ண முடியாது, தனக்கு அடுத்து பார்த்தா அப்படினா ஸ்ட்ரக்சரல் டிபார்ட்மென்ட் இருக்காங்க, அவங்களோட ஹெல்ப் வேணும் அப்படி சொன்னாங்க. சோ இதுல நீங்க உங்களோட ரோல் என்னவா இருக்கு? டிபிக்கலா லோக்கல் இருக்கிற மேஸ்திரி என்ன பண்றாங்கன்னா, கம்பி வந்து தேவையில்லாத இடத்துல அதிகமா கொடுத்துறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து 1.5 முக்கால் வர பில்லர்ல ஆறுமே பாத்தீங்கன்னா 16,000 கொடுத்துறாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ரோடு அந்த இடத்துல ஹெவியாக எடுத்துக்கலன்னா ஒரு என்ன பண்ணலாம்னா, ஒரு 4-16 ஒரு 2-12 போட்டு இது பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன இது நாம் வந்து சேவ் பண்ணுறோம்னால பார்த்தீங்கன்னா ஓவரால் பட்ஜெட்டில் வந்து ஒரு 1.5 வரைக்கும் நாம் ஒன்றால் வந்து சேவ் பண்ண முடியும். இந்த சேவ் பண்ண சொல்லியா பணத்தை மிச்சப்படுத்துன்னு சொல்லுங்களா? கண்டிப்பாக சார். ஸோ இதெல்லாம் எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துப்பாங்க சார்? இப்போ என்னென்னா வந்து கம்பி வந்து நாங்கள் டிசைன் வந்து ஒரு பில்டிங் வந்து ஸ்டெபிலிட்டி முக்கியம். அதே மாதிரி வந்து கம்பி வந்து அதிகமாக கொடுத்தா தான் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன தேவையோ அதை மட்டும் கொடுப்போம். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் வந்து எப்படி வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணலான்னு QS வந்து அரைவ் பண்ணி ஒரு கிளாரிட்டியான இது வந்து அந்த டீம் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே 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 சார், இப்போ அந்த டீம் பார்க்கலாமா? கண்டிப்பாக சார். ஓகே சார், இதுக்கு முன்னாடி சார் பேசியிருந்தாரு, ஸோ QS டீம் தான் அமௌண்ட்டை ரொம்ப மிச்சப்படுத்தி கொடுப்பாங்க கிளையண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ சொல்லுங்கள், எப்படி அமௌண்ட்டை மிச்சப்படுத்த முடியும்? இது வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே டிசைன் ஓரியன்டலாக இருந்து நம்ம எஸ்டிமேஷன் காஸ்ட் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ரீ பிளானிங் தான் சார் உங்களுக்கு எல்லாமே. ஓகே ஓகே. ஒன்ஸ் ஃப்ளோர் பிளான் ஃபைனல் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஒர்க்கும் ஸ்டீல் இருந்து பிரிக்ல இருந்து பாத்தீங்கன்னா டைல் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸாக்டா எவ்வளவு மெட்டீரியல் ஆகும் ப்ரீ பிளானிங் ஃபர்ஸ்ட் வந்து அரேவ் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்டே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான் வரும். ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிடுவோம். ஓகே. சோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து ப்ரோக்யூர் பண்ணுவோம். ஓகே ஓகே. சோ இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா மேன் பவர் டிபெண்ட் பண்ணி கூட லேபர் கூட. சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 லேபர்ஸ் வச்சு மேன் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த ஓரியன்டட் இல்லாம எக்ஸாக்டா சோ ஒரு பேசிக் பேஸ்மென்ட் வரைக்கும் போவதா நம்ம எக்ஸாக்டா எவ்வளவு மேன் பவர் தேவைப்படும், இந்த வேலைக்கு எத்தனை ஆட்கள் தேவைப்படுறது உங்களுக்கு தெரியும். ப்ரீ பிளான் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எக்ஸாக்டாக ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுறதுனால உங்களுக்கு எப்படின்னா மெட்டீரியல் வந்து லாஸ்ட் ஆட் ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வேஸ்டேஜ் ஆகிறது உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் சார். ஓகே ஓகே. ஸோ அதில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைல்ஸ் வரைக்கட்டும் ஸ்டீல் வரைக்கிறட்டும் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்குண்டானது மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். சரி ஓகே சார், ஓகே ஓகே. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் பிகினிங்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு என்ன மெட்டீரியல் ஒரு ப்ராஜெக்ட் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றோம் அரேவ் பண்ணி கொடுத்துருவோம். அது வந்து நம்ம எங்க டீம்ல இருந்து ரீஜனல் மேனேஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு. நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல் தான் அவங்க யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறதும் யூஸ் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து ப்ராக்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷெட்யூல் பிரகாரம் தான் போகுதுங்களா, ஸோ டைம் லைன்ல கம்ப்ளீட் பண்றாங்களா, ஸோ இதெல்லாமே எங்க சைட்ல இருந்து செக் பண்ணிடுவாங்க. ஆமா சார், ரீஜனல் மேனேஜரோட ரோல் அதுதான். ஓகே, அவர்கிட்ட பேசலாங்களா? ஆ பேசலாம் சார். ஓகே சார். சரி ஓகே சார், இதுக்கு முன்னுக்கு சார் சொல்லியிருந்தாரு குவாலிட்டி செக் வந்து தனியாக டீம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதில் உங்களோட ரோல் என்னவா இருக்கும்? வந்து ரீஜனல் மேனேஜர் டீம் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க வந்து ரீஜன்ஸ் தான் 6-7 ரீஜனாக இருக்குது. ஓகே. நாங்கள் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து ஒரு பில்டிங் எடுத்தோம்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஓகே. ஃபுட்டிங் லெவலு, பிளிந்த் பீம் லெவலு, லிண்டல் லெவலு, ரூஃப் லெவலு, பெயிண்டிங் அண்டு பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் பெயிண்டிங் லெவல் அண்ட் ஃபினிஷிங் லெவல், 7-8 ஸ்டேஜை வந்து
குவாலிட்டி செக் பண்ணுவோம். ஓகே. அண்டு அடிஷன் டு தட் மெட்டீரியல் செக் பண்ணுவோம். தென் அண்ட் தேர் இப்போ மெட்டீரியல் வந்து டம்ப் பண்ணியிருக்காங்கன்னா உடனே வந்து மெட்டீரியல் நல்லா இருக்கா, வந்துட்டு குவாலிட்டியாக இருக்கா, ஒன்று அது மெட்டீரியல் அஷூரன்ஸ் கொடுப்போம். ஓகே ஓகே. சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி வந்து மெட்டீரியல் வந்து அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து பேமெண்ட்டுக்கு வந்து அது சர்டிஃபிகேட் கொடுப்போம். இத்தனை பர்சன்ட் இத்தனை பர்சன்ட் ரிலீஸ் பண்ணலாம். அது கஸ்டமர் கிளைண்ட் வந்து இன்ஜினியருக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சர்டிஃபிகேட் பண்ணணும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார், நீங்கள் மெட்டீரியல் சொன்னீங்க, அந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பிஃபோராகவே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பிஃபோராக வந்துட்டு நாங்கள் வந்து எஸ்டிமேட் கொடுக்கும்போதே இப்போ சொல்லிடுவோம் சார். ஓகே. என்ன பிராண்டு, சிமெண்ட் எடுத்துக்கிட்டு அல்ட்ராடெக்கு வந்துட்டு ஜுவாரி செட்டிநாடு சங்கர் இந்த மாதிரி சிமெண்ட் வந்து இந்த பிராண்டு போடுறோன்னு எஸ்டிமேட் கொடுக்கும்போதே சொல்லிடுவோம். ஓகே ஓகே. அக்செப்டட் பண்ண மெட்டீரியல் தான் நாங்கள் போடுவோம். சரி ஓகே சார். நீங்கள் ஆன்சைட்டில் இருக்கும்போது எனக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். இதே இதே நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் யார்கிட்ட எங்கள்கிட்ட வந்து டவுட்டுகளை கேட்குறது? எங்களுக்கு வந்து கார்பரேட் ஆஃபீஸ் கரூரில் இருக்குது சார். ஓகே. அங்கே கஸ்டமர் சப்போர்ட் டீம் இருக்குது. ஓகே ஓகே. அங்கே ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி வெப்சைட் எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகே. ட்ராயிங்ஸ் எல்லோட இருக்குது. ஓகே. அதனால் வந்துட்டு உடனே வந்து ஏஇஸுக்கு தெரியும், அவங்க நம்பர் கொடுப்பேன், அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். சரி ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகே மேம், சார்ட்ட பேசியிருந்தேன், சார் சொல்லியிருந்தாங்க நம்மளோட கஸ்டமர் சப்போர்ட் டீமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நம்மளோட வேலை என்னவா இருக்குங்க சார்? கஸ்டமர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறப்ப ஆன்கோயிங்கில் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஆர்கிடெக்டில் ஏதாவது ஒரு ஐ மீன் பிளான்ஸில் ஏதாவது இல்லை டவுட்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து நம்மளுக்காக நம்மளுக்கு தான் கால் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்தராக ஆர்கிடெக்ட் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களோட கொரிஸ் என்னவோ அதை கிளாரிஃபை பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் அது ஆர்கிடெக்டில் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரக்சரல் சரி அண்ட் தென் மெட்டீரியல் வைஸ்ல நம்ம அந்தந்த டீமுக்கு அந்தந்த குவரிஸை ஃபார்வர்ட் பண்ணி நம்ம அவங்களோட கிளைண்ட்ஸோட டவுட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே மேம். ஓகே ஓகே. ஸோ இதனால கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஓகே சார், உங்கள் டீம் ஃபுல்லாக பார்த்து இவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க, ஒரு வீடு கட்டத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியர் போவேன், இல்லை பிளான் போடுவாங்க, எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, போயிடுவோம். பட் இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கேட்டால்னா இன்னும் ஒரு சில டவுட் இருக்குது. ஓகே சார். என்னன்னா இப்போது நான் பேமெண்ட் இருக்கு இல்லையா, பேமெண்ட்டை வந்து பிஃபோராகவே உங்களுக்கு கொடுத்துடணுமா இல்லை கட்டி முடிச்சதுக்கப்புறம் வாங்குற மாதிரி இருக்குமா? ஆக்சுவலாக கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் கிடையாது, கட்டி முடிச்சதுக்கு முன்னாடியும் கிடையாது. ஓகே. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இவ்வளோ பேமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது ப்ரையராக நம்ம வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதே கொடுத்துருவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பேமெண்ட் நீங்கள் வந்து இனிஷியல் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்போது அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஃபேஸ் நமக்கு வந்து ஈஸியாக நடந்துகிட்டு இருக்கும். இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுப்பீங்க, நம்மளுக்கு பேஸ்மெண்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். பேஸ்மெண்ட் முடிக்கும் போது நம்மளோட ஆரம் வந்து செக் பண்ணி ஃபைனல் வெரிஃபைடு அப்படிங்கிறத சொல்லுவார். ஓகே ஓகே. ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் அந்த கிளைண்ட் வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் செட் ஆஃப் பேமெண்ட்ஸை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, அடுத்த செட் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு கிளாரிஃபைடான ஒரு திங் இருந்துகிட்டே இருக்கும். ஆரம் வெரிஃபை பண்ணுவாங்க, உங்கள் குவாலிட்டி செக்கிங் இருந்துகிட்டே இருக்கும், பேமெண்ட்ல வந்து எதுவும் லேக் இருக்காது. ஸோ அடுத்தடுத்த டைம் நாங்கள் கிளைண்ட் கிட்ட இன்சஸ்ட் பண்ண ஒரே விஷயம், அடுத்தடுத்த பேமெண்ட் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் மூவ் ஆகிட்டு இருக்கும், கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ தான் ஆன் டைமில் முடிக்க முடியும் ஒர்க். எக்ஸாக்ட்லி. நம்ம சொன்ன டைமில் முடிக்கிறதுக்கு முக்கியமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத கிளைண்ட்டு. சூப்பர் சூப்பர். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இதே இது நான் லோக்கலில் இருந்தால் அப்படின்னா வேலை நடக்குதா இல்லையா அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே. நீங்கள் ஆரம்பம் வந்து செக் பண்ணிடுவாங்க. ஓகே எல்லாம் ரைட். ஓகே. இது நான் வெளியூரில் இருக்கிறேன், அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறேன், அவுட் ஆஃப் ஸ்டேஸில் இருக்குது அப்படின்ற போது வேலை நடக்குதா இல்லையா அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா ஆரம்பம் வந்து செயல்பட்டு போயிடுவார். ஆனால் எனக்கு வேலை நினச்சா இல்லையா உங்களுக்கு மன திருப்தி வரும் இல்லையா, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பாக சார். இப்போ அதுக்குன்னு ஒரு ஃபேக்டர் நம்ம புதுசாகவே கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. நம்மளுக்குன்னு ஒரு வெப் போர்ட்டல் கிரியேட் பண்ணி அதில் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ அந்த யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்கும்போது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க ப்ராஜெக்ட் என்ன ஸ்டேஜில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆரம் வெரிஃபை பண்ணுறாரா இல்லையாங்கிறது வரைக்கும் அதில் காமிச்சிரும். ஃபோட்டோஸ் உங்களுக்கு டைம் டு டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ எந்த மூலையில் இருந்தாலும் ப்ராஜெக்ட் அடுத்த ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு இப்போ ப்ராஜெக்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ, இப்போ 78% முடிஞ்சிருக்கு, இந்த அடுத்து இந்த ஸ்டேஜ் இவ்வளோ பேமெண்ட்டு, அடுத்து எந்த டேப்பில் பே பண்ணுறது வரைக்கும் எல்லாமே தெளிவான மாதிரி இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு கிளைண்ட் நிம்மதியாக அவங்க பார்த்துட்டு அவங்க வீட்டை வந்து கட்டிட்டு. ரைட். ஓகே. அதான் நான் ஊரில் இருக்கணும் ரொம்ப அவசியமெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஓகே. எங்கே இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பார்க்கலாம். கிரவ பிரைஸுக்கு மட்டும் டேரெக்டாக வந்து இறங்கினா கூட ஓகே தான். அதை நான் வீடியோ காலில் பண்ணிக்கலாம் சார். சரி ஓகே சார். ஃபைனலாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ ஒரு பில்டிங் கட்டி முடிச்சாச்சு, அந்த தேவை வீடு கட்டி முடிச்சாச்சு, முடிச்சதுக்கப்புறம் அதோட உங்களுக்கு எனக்கு தொடர்பு முடிஞ்சா இல்லை அடுத்து கண்டினியூ ஆகும்? கண்டிப்பாக கிடையாது. இப்போ பிஸ்னஸ் பெஞ்சுக்கும் கிளைண்ட்டுக்கும் வர வந்து கண்டிப்பாக நீடிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பில்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு கிளைண்ட்டுக்கு நாங்கள் ஒரு லைபிலிட்டி பீரியட் கொடுப்போம்.
ஓகே லைபிலிட்டி பீரியட் அப்படின்னா சிம்பிளாக சொன்னால் வாரண்டி பீரியட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ அது வந்து நம்ம லைபிலிட்டி பீரியட் வந்து ஒரு டைம் பீரியட் கண்டிப்பாக கொடுக்குறோம், ஒவ்வொரு பில்டிங் கொடுக்குறோம். ஓகே. ஸோ அந்த டைமில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ கிளைண்ட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் அது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. மெயினான ஒரு விஷயம் என்னன்னா அது கண்டிப்பாக எதுவும் வராதுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ்னால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். புரியுது புரியுது புரியுது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம குவாலிட்டி அஷூரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆரம்பம் செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எந்த மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கிரேட் கம்மியாக இருக்கிற மெட்டீரியல் போடுறது கிடையாது. ஸோ ப்ரீ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க போது அதுலேயே நாங்கள் நிறைய கண்டுபிடிச்சி எந்த இடத்துல ப்ராப்ளம் வராதுன்னு ரெக்டிஃபை பண்ணிடுவோம். ஸோ அப்படிங்கும் போது எந்த இடத்துலையும் ப்ராப்ளம் வராதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அதை சொல்கிறோம். அப்படியே ஏதாச்சும் வந்தாலும் நாங்கள் அங்கே சப்போர்ட் பண்ணுவோம். சூப்பர் சார், சூப்பர் சார். கண்டிப்பாக எந்த இடத்துலையும் ஒரு கிளைண்ட்டுக்கு எந்த விஷயத்துலையும் வேகாமல் பார்த்துக்கோம் சார். ரைட், ஓகே சார். இது காமிச்சிருந்தாரு ஃபோட்டோஸ்லாம், அதை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருந்திருக்கு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாத்துக்கும் திருப்திகரமாக இருந்தது, எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. நாங்கள் சொன்ன தேட்டுக்கு முன்கூட்டி அவங்க எங்களுக்கு செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டாங்க. எல்லாருமே வீடு நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, சொன்னதுக்கு மேலே நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாருமே நல்லா வாழ்த்திட்டு தான் போனாங்க. நல்லா கட்டியிருக்காங்க, ஒன்றும் எங்களுக்கு எந்த ஒரு குறைகள் இல்லை, நல்லா கட்டியிருக்காங்க. எனக்கு வந்து டவுட்ஸ் இல்லாமல் நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கம்மியான அமௌண்ட்டில் ஒரு லக்ஸரியாக வீடு கட்டு நடத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே ஒரே இன்ஜினியர் பார்க்கறதுக்கு பதில் எல்லா விஷயத்தையுமே அந்தந்த டிபார்ட்மெண்ட் கொடுக்கும்பொழுது வேலை வந்து சூப்பராக நடக்கும், தரமாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வீடு கட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடுபடுத்து நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, சி யூ.